நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது மே மாதம் வெளியிடப்பட்டுள்ள அரசு வேலைவாய்ப்புகள். மத்திய மற்றும் மாநில அரசுகள்ல இருந்து என்னென்ன வேலைவாய்ப்புகள் வெளியிட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதற்கு யார் எலிஜிபிள், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேறும், ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ வேகன்சி இருக்குது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற முழு விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான அப்டேட் நம்மளுடைய வெப்சைட் adhimanteam.com நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்மளோட சேனல் அதியமான் டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கிளர் கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் புதிய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ நம்மளோட வெப்சைட்டை கூகுள் அதியமான் டீம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதியமான் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் நீங்கள் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் வரும். இதில் நீங்கள் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் இந்த ரீசெண்டாக வெளியிடப்பட்டுள்ள அனைத்து அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாமே பார்க்கலாம். இதே போன்ற மற்ற அப்டேட் இருக்குது, டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் மே மந்த்துக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது, இது ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே இருக்கும். அதுவும் நமக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன எலிஜிபிள், இது அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது 8th குவாலிஃபிகேஷன் இருக்கும், 10th குவாலிஃபிகேஷன் இருக்கும், 12th இருக்கும், அதே போல் சில இது பார்த்திங்கன்னா டிகிரிக்கு இருக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் ஜாப் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, அதே போல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த பேஜில் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதே போல் வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்க, ரயில்வேல போட்டிருக்காங்க, இஸ்ரோவில் போட்டிருக்காங்க, அதே போல் தமிழ்நாடு இன்கம் டேக்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு போட்டிருக்காங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரொம்ப பெரிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா, ஸோ இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 9,739 கடிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் வேணும் அப்படிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் சேனலில் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது, யார் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போல் எல்லா ஜாபுமே இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமினேஷன் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை சிபிஐ இந்த துறைகளெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது வந்து 4/6/2018 முடிவடையுது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டேட் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டோட கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன படிச்சிருக்கணுமோ, எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே போல் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வேணும் அப்படின்னா மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணலாம். இல்லை இந்த ஜாப்பை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இந்த ஜாப்பு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ லீவ் யுவர் கமெண்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம், இல்லை இந்த வீடியோக்கிலையும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த தகவலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நன்றி.